பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த இரண்டு நூற்றாண்டுகளும் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிக மிக இக்கட்டான காலம் என்று சொல்லலாம் அதாவது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் ஏறக்குறைய ஒட்டு மொத்த முஸ்லீம் சமுதாயமும் வீழ்ச்சியினுடைய விளிம்பிற்கு சென்ற காலம் இந்த பதினெட் பதினேழாம் நூற்றாண்டும் இந்த பதினெட்டாம் நூற்றாண்டும் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவினுடைய நிலை அக்பருடைய ஆட்சி காலத்தின் போது இந்தியாவில் இருந்த நிலை ஷேக் அகமது சிரிந்த் ரஹமத்துல அவர்கள் வந்து புலரமைப்பு செய்ததெல்லாம் நாம் பார்த்தோம் பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஏறக்குறைய பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் இந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் உலகத்தினுடைய நிலையும் இஸ்லாமிய நிலப்பரப்பினுடைய நிலையும் நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அல்லாஹ் ஒரே காலத்தில் ஒரே காலத்தில் ஒரே ஆண்டில் ஒரே வருஷத்துல ஆயிரத்தி எழுநூற்றி மூணு பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஒரே வருஷத்துல உலகத்தினுடைய இரண்டு நிலப்பரப்பு அரபு நிலப்பரப்பிலும் இந்திய நிலப்பரப்பிலும் இரண்டு மாபெரும் ஜத்தீதுகளை அல்லா பிறக்க வைக்கிறான் ஒரு அற்புதம் அந்த அளவிற்கு அந்த தேவை முஜத்தீது புற புனரமைப்பு செய்யக்கூடிய அறிவுஜீவிகளுடைய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்றால் இஸ்லாமிய நிலப்பரப்பு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நிலையும் எப்படி மாறி போயிருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் ஒரு முஜத்தீது வருகிறார் என்றால் முஜத்தீதுனுடைய தேவை புன புனரமைப்பாளருடைய தேவை இருக்கிறது என்றால் வீழ்ச்சியினுடைய விளிம்பிற்கு சென்ற போதுதான் வந்திருக்கிறார்கள் வரலாறு முழுவதும் நாம் அப்படித்தான் பார்த்திருக்கின்றோம் ஆக பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அதுவும் ஒரே வருஷத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி மூணுலேயே அரபு மண்ணில் ஒருத்தர் பிறக்கிறார் இந்தியாவில் ஒருத்தர் பிறக்கிறார் அரபு மண்ணில் பிறந்தவர் என்ன சாதனை பார்த்துட்டு அடுத்து இந்தியாவில் பிறந்தவர் என்ன செஞ்சார்னு பார்ப்போம் அப்போ அந்த பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அரபு நிலப்பரப்பும் இந்தியா உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உதுமானிய கிலாஃபத்தினுடைய ஆட்சியின் கீழே அரபு நிலப்பரப்பு இருக்குது பதினெட்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி எழுநூறில் எழுநூத்தி அஞ்சு எழுநூற்றி பத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே அரபு நிலப்பரப்பில் உதுமானிய கிலாஃபத்தினுடைய ஆட்சி இருக்குது உதுமானிய கிலாஃபத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியினுடைய விளிம்பு எல்லா அதாவது அரபு நிலப்பரப்பில் ஒரு புது ஆய்வுகள் கிடையாது கல்வி நிலையங்கள் எல்லாமே சீர்குலைந்து போன காட்சி இன்னும் பல்வேறு நிலப்பரப்புகளில் அரபு நிலப்பரப்புகளில் உதுமானிய கிலாஃபத்துக்கு உட்பட்ட குறுநில மன்னர்களுக்கு மத்தியிலே சண்டைகள் சச்சரவுகள் கரப்ஷன் ஊழல் லஞ்சம் மலிந்து போயிருந்தது ஆட்சி நிர்வாகத்தில் உதுமானிய கிலாஃபத்தினுடைய ஆட்சி நிர்வாகத்தில் அவ்வளவு தூரம் ஊழல் லஞ்சம் ஒரு ஆய்வு கிடையாத இராணுவம் சீர்கெட்டு போய் எந்த விதமான புனரமைப்பு பணிகளும் நடைபெறாமல் மிகப்பெரிய தேக்க நிலைக்கு சென்று வீழ்ச்சியினுடைய விளிம்புக்கு சென்றிருந்த ஒரு காலம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு முகலாய சாம்ராஜ்யம் அக்பர் செய்த அட்டூழியங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்த ஷேக் அகமது சிரிந்த் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஜஹாங்கீருடைய ஆட்சி ஜஹாங்கீருடைய காலத்துக்கு பிறகு ஷாஜகான் ஷாஜஹானுடைய புதல்வர் மாமன்னர் அவுரங்கசீப் அக்பர் செஞ்ச அத்துணை அட்டோழியத்துக்கும் முடிவுரை எழுதினது ஃபைனலாக எழுதி முடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் அவுரங்கசீப் தான் அல்ல அவுரங்கசீப் அந்த இனத்திலிருந்தே அந்த இரத்தத்திலிருந்தே அந்த ஜீனிலிருந்தே அதாவது அக்பருடைய கொள்ளுப்பேனே அவுரங்கசீப் அவுரங்கசீப்பின் மூலமாக அத்துணை அட்டூழியத்திற்கு முடிவுரை எழுதப்பட்டது மரணிக்கிறார் மரணித்த ஒரு காலம் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி பத்து அவுரங்கசீப்புக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் தரிகட்ட ஒரு சூழலில் ஆட்சியாளர் ஆட்சியை பிடிப்பதிலே அவர்களுக்கு மத்தியிலே கொலைகளும் குரோதங்களும் மலிந்திருந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டுடைய தொடக்கம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுக்க தேக்க நிலை இந்தியாலையும் தேக்கநிலை இதுக்கு மாற ஐரோப்பிய ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய புதிய ஆய்வுகள் புதிய புதிய ஆய்வுகள் அறிவியல் தொழில்நுட்ப ரீதியாக புதிய புதிய ஆயுதங்களை கண்டுபிடித்து புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாகிறது நவீன இயந்திரங்கள் உருவாக்கப்படுகிறது இப்படி புதுசு புதுசாக ஆய்வுகளும் நவீன இயந்திரங்களும் ஆயுதங்களும் கண்டுபிடிக்கிறதுக்கு மூலப்பொருள் தேவைப்படுது இந்த மூலப்பொருளை உலகம் முழுவதும் இருந்து எடுத்து வருவதற்கு நவீன ஆயுதங்களோடு கடலிலே இறங்கி ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பிரிட்டனோ பிரான்ஸு இன்னும் டச்சி இவர்களெல்லாம் படையெடுத்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு படையெடுத்து வருவதும் இன்னும் கீழ்திசை நாடுகளுக்கு ஆப்பிரிக்காவுக்கு தென்னமெரிக்க நாடுகளுக்கு சென்று ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்று கொலை செய்து மூலப்பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொள்ளையெடுத்து ஐரோப்பாவிற்கு கொண்டு வந்து ஆய்வுகள் 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 முழுமையான ஆய்வுகள் செய்து புதிய புதிய ஆயுதங்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் ஐரோப்பா விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக ஆயுத ரீதியாக மாபெரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அதுக்கு நேர் மாற்றமாக உதுமானிய கிலாஃபத் மாபெரும் ஆடம்பரங்களிலும் அந்தப்புற சொகுசுகளிலுமே திளைத்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஆடம்பரம்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் என்ன நடக்குது தெரியுமா உதுமானிய கிலாஃபத்தினுடைய கலீஃபா அவருடைய இரண்டு குழந்தைகளுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு ஹத்னா பண்ணுறாரு சுண்ணத்து பண்ணுறாரு அந்த சுண்ணத்துக்கு அவர் அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுறார் எந்த அளவுக்கு விசேஷமாக கொண்டாடுறார்னு பார்த்தீங்கன்னா இரண்டு குறுநில பேரரசுகளுடைய வரி வருவாயை முழுமையான வரி வருவாயை அதற்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு ஆடம்பரமாக மாறி போறார் ஹத்னா சுண்ணத்து பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஆடம்பரங்கள் அந்த புறத்திலேயே அதிகப்படியான நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு கலீஃபாவாக அந்த பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் மாறி போனார்கள் ஐரோப்பா ஒரு பக்கம் மாபெரும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படியே அரபு நிலப்பரப்பு உதுமானிய கிலாஃபத் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இது அரசு ரீதியா முஸ்லிம்கள் எப்படி மாறி போனாங்க தெரியுமா அந்த அரபு நிலப்பரப்புல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் பிறந்த மண் அவர்கள் வாழ்ந்த மண் அந்த அரபு தீபகற்பம் அந்த அரபு தீபகற்பம் எப்படி மாறிப்போனது என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஜாஹிலியாவிற்கு மாறி போனது இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்பு பெருமானா ரசூலுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் காலத்திற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே நிலையை அடைந்திருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் எந்த அளவுக்கு மாறி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்காவும் மதீனாவும் இந்த இரண்டு புனித தலங்களும் உதுமானிய கிலாஃபத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது இதை தவிர்த்து பாக்கி இடங்கள்லாம் இருக்குது பாருங்க ஹிஜாஸ் நஜித் பிரதேசம் ஹிஜாஸ் இன்னும் இந்த ப ஈராக்கினுடைய பகுதிகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்க நாதி இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற அடிப்படையில் அதாவது அந்த பகுதியில் அந்த நஜ நஜத் பகுதியில் அந்த ஹிஜாஸ் பகுதியில் யார் அன்னைக்கு வந்துட்டு மிக பிரபலமான ஒரு ஆளாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் அல் அப்லக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோஷியர் ஒரு குறி சொல்கிறவர் அவர் தான் அன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமை செலுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தார் மக்கள் அவரை தேடி தேடி ஓடினார்கள் கூட்டம் கூட்டமாக ஓடினார்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்வு குறித்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு மாறிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி பதினெட்டாம் நூற்றாண்டில் அரபு உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கிளீனாக எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள் நசராணிகள் எப்படி யார் இறந்து போனாலும் குடும்பத்தில் யார் இறந்து போனாலும் அவர்களுக்காக அந்த அடக்க ஸ்தலத்திலே ஒரு கட்டிடங்களை கட்டி ஆண்டுதோறும் விழாக்கள் எடுத்து நடத்தக்கூடிய அவர்களாக மாறி போயிருந்தார்களோ அதே வழிமுறை முஸ்லீம்களிடம் மாறிப்போனது இஸ்லா முஸ்லீம்கள் மத்தியில் எந்த குடும்பத்தில் ஒரு முக்கியஸ்தர் இறந்தார்னா போதும் உடனே அவரை அடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டி ஆண்டுதோறும் விழாக்கள் கொண்டாடுவது அதே மாதிரி ஒவ்வொரு அவருடைய பிறந்த நாள் முக்கியமான நாட்களில் கொண்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போய் நல்ல நல்ல சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போய் அவருக்கு விருப்பமான சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் அவர் எதை விரும்பி சாப்பிடுவாரோ அதையெல்லாம் எடுத்துட்டு போய் அவருக்கு படையல் பண்றது இந்த மாதிரி முழுமையான இணை வைத்தலில் பச்சை சிற்குல பெருமானார் சூளுல்லாயி சல்லா அலி அவர்கள் வாழ்ந்த அந்த மண் மாறி போணுச்சு நம்ப முடியுதா மதீனாவே மாறி போணுச்சு மதீனாவே முக்கியஸ்தர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அத்துணை இடங்களிலும் கட்டடங்கள் எழுப்பப்பட்டு விழாக்கள் கொண்டாடுகின்ற இடமாக கூத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடுகின்ற இடமாக எல்லாம் மாறிப்போனது இதையெல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த முஸ்லீம்களுடைய மார்க்க ரீதியான வழிமுறைகளையும் நேர்படுத்தக்கூடிய இன்னும் ஆட்சி முறையும் முஸ்லீம்களை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நிலப்பரப்புகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அந்த ஆட்சி முறையும் கையில் வைத்திருக்கக்கூடிய உதுமானிய கிலாபத் கலீஃபாவோ அந்த புறத்திலே சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு வகையிலையும் ஃபெயிலியர் ஆட்சி நிர்வாக ரீதியாகவும் ஃபெயிலியர் ஒரு கலீஃபாவினுடைய பொறுப்பு தொழுகையை நிலைநாட்டுவது நல்லதை ஏவி தீயதை தடுப்பது அதுலேயும் ஃபெயிலியர் இது இரண்டுமே ஃபெயிலியர் ஆனத்தில் டோட்டல் ஃபெயிலியர் ஸ்டேட்டாக உதுமானிய கிலாஃபத் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முழு அரபு உலகமும் ஒட்டுமொத்த ஜாஹிலியாவிற்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் அன்றைக்கு மக்கத் மக்காவிலே பெருமானார் சூழ்நாய் செல்லா அலை செல்லம் அவருடைய காலத்திலே குறைசிகள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல சமூகமாக நஜது பகுதியிலே இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மக்கள் மாறி போன சூழ்நிலையில் எந்த அளவிற்கு மாறி போயிருக்கிறார்கள் என்றால் பிளைதாங்கிற ஒரு ஊர் அதாவது அந்த நஜது பகுதியில் இருக்கக்கூடிய பிளைதாண்ட ஒரு ஊரில் அல்ஃபகல் அல்ஃபகால் அல் ஒரு மரம் தர்ஜி ஆண்டு ஒரு மரம் ஈச்சை மரம் இந்த ரெண்டு ஈச்சை மரம் அல் ஒரு மரமும் தர்ஜி ஆண்டு ஒரு மரம் ரெண்டு ஈச்சமரமும் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ரெண்டு மரமும் என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்திங்கன்னா அந்த மரம்தான் நோயை தீர்க்குமா அந்த மரம் தான் ஆம்பளை பிள்ளையை கொடுக்குமா நல்ல திருமணமாகாத பெண்களுக்கு ஈஸியாக உடனடியாக திருமணம் செய்து வைப்பதற்கு அந்த மரம் தான் எல்லா வேலையும் செய்யுமா அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு மரங்களும் அல் ஃபகால் ஒரு மரமும் அல் த தர்ஜி ஆண்டு ஒரு மரம் இந்த இரண்டு மரத்திலும் யார் போய் கயிறு கட்டி விட்றாங்களோ போர்வை பொத்தி விட்றாங்களோ உடனே அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஆம்பளை பிள்ளை வேணும்னா ஆம்பளை பிள்ளை அந்த மரம் கொடுத்துரும் இன்னும் நோய் பிணி தீக்கிறதுலேருந்து எல்லா பேய் பிசாசு எல்லா வகையான வேலையும் அந்த மரங்கள் செஞ்சு தந்துடும் மரங்களே செய்து அப்படிங்கிற செய்தி பரப்பப்பட்ட உடனேயும் அந்த மரங்களை சுற்றி வரக்கூடிய மக்களாக அந்த மரத்திலே கட்டி பிடித்து கொண்டு அளக்கூடிய மக்களாக அந்த நஜித்து பகுதி மக்கள் முழுமையாக மாறிப்போனார்கள் ரெண்டு பாப்புலரான ஸ்பெஷலிஸ்ட் இருந்துருக்கிறாங்க இந்த மரம் அல் ஒரு மரமும் தர்ஜியாண்ட் ஒரு மகமும் மரமும் இருந்திருக்குது இதை பார்த்தோன்னே ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்கெலாம் இப்படி அந்த ரெண்டு மரத்தை நோக்கி எல்லா மக்களும் போகிறாங்களே நம்ம ஊர்லேயும் ஒரு மரத்தை உருவாக்கி விட்டோம்னா நிறைய வரி வருவாய் வரும் வியாபாரம் நடக்குமேன்னு சொல்லி ஊருக்கு ஊர் மரம் ஊருக்கு ஊர் மரமும் கொடிக்கம்பமும் பாப்புலர் ஆகுது பாப்புலர் ஆகி ஒட்டு மொத்த பள்ளிவாசலை மறந்து விட்டு இந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய மக்களாக அதிலேயே ஈமான் கொள்ளக்கூடிய மக்களாக பச்சை ஷிர்க் இணை வைத்தல் கண்மூடித்தனமான இணை வைத்தல் யாரே யார் சொல்வதையும் கேட்காமல் முழுக்க முழுக்க அதிலேயே சுற்றி வரக்கூடிய மக்களாக மாறிப்போனார்கள் இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்றார்கள் ஒரு சில ஆலிம்கள் நல்லா கவனிச்சிங்க ஒரு சில ஆலிம்கள் இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க அந்த பிரச்சாரம் பண்றவங்களை என்ன பண்றாங்க அந்தந்த குறுநில மண் அதாவது மக்காவும் மதீனாவும் தான் உதுமானிய கிலாஃபத்து கையில இருக்குது அந்த கண்ட்ரோல்ல இருக்குது பாக்கி நிலப்பரப்பு எதுவுமே வந்துட்டு ஒரு உருப்படியான அரசு ஆட்சி நிர்வாகத்தில் இல்லை அங்கங்க கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க தான் அவர் தான் அரசர் அப்படித்தான் இருந்துச்சு அப்போ இந்த மரங்கள் பின்னால எல்லாரும் போகக்கூடியதை எதிர்க்கக்கூடிய ஆளும்கள் அது வந்துட்டு பச்சை சிர்கன்னு அப்படின்ட்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆளும்களை குறிவைத்து குறிவைத்து கொலை செய்தார்கள் இந்த அரசர்களே ஏன்னா வருவாயை தடுக்கிறாங்க மக்கள் மரத்தை மரத்தை நோக்கி வருகிறார்கள் அந்த கொடி கம்பத்தை சுத்தி சுத்தி வர்றாங்க கூடு இழுக்கிறாங்க கந்திரி இழுக்கிறாங்க அப்படி இருக்கும் வரும்போது நல்ல வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இது யார் எதிர்த்து கருத்து சொல்கிறார்களோ அந்த ஆலிம்களை குறிவைத்து கொலை செய்தார்கள் அதுல ஒருபடி மேல போய் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எழுநூத்தி இருபது இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையை பிக்ஸ் பண்றாங்க ஒரு வெள்ளிக்கிழமையை பிக்ஸ் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு பயான் பண்ண வரக்கூடிய எந்த ஆலிமும் வரக்கூடாது பள்ளிவாசலுக்குள்ள அத்துணை ஆலிம்களை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஏறக்குறைய நூற்று கணக்கான ஆலிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வரும்போது வீட்டுக்குலேருந்து வரும்போது போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி அந்தந்த கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய குறுநில மன்னர்களே இது எல்லாம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மண்ணில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் நடந்த நிகழ்வுகள் அத்துணையும் நடந்த நிகழ்வுகள் அது மாத்திரம் கிடையாது இன்னும் மரம் மட்டை இறந்து போன மிருகங்கள் எல்லாத்தையும் புதைக்க வேண்டியது அதுக்கு ஒரு கபு கட்ட வேண்டியது அதாவது ஒரு மிருகங்கள் இறந்து போனாலும் சரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் இறந்து போனாலும் சரி இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற தலைவர் இறந்து போனாலும் சரி உடனே அவருக்கு கட்டடம் அந்த இடத்துல கட்டடத்தை கட்டி கட்டடத்தை விழா கொண்டாடுகின்ற இடமாக கபூர்ஸ்தான்கள் முழுமைய முழுமையாக அடக்க ஸ்தலங்கள் அத்துணையிலும் எங்கெல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறார்களோ யாரெல்லாம் இறந்து போய் அடக்கம் செய்யப்படுகிறோ அத்துணையிலையும் கட்டடங்கள் கபூர்கள் மக்கள் பள்ளிவாசலை புறக்கணித்துவிட்டு ஒட்டு இதன் பின்னால் சுத்தக்கூடிய மக்களாக மாறிப்போனார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அந்த பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இப்படி ஜாகிலியாவினுடைய உச்சத்தில் ஒட்டுமொத்த அந்த அரபு நிலப்பரப்பும் சென்ற நிலையில் கேட்க நாதி இல்லாமல் முஸ்லிம் சமுதாயம் அதாவது எந்த விதமான நெறிமுறைகளும் இல்லாமல் ஒட்டு மொத்த மார்க்கத்திற்கு முரணாக பகிரங்க இணை வைப்பில் பகிரங்க ஷீர்க்கில் ஈடுபட்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மாபெரும் முஜத்தீதை பிறக்க செய்கின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி மூணில் ஆயிரத்தி எழுநூற்றி மூணில் ஹிஜாஸ்மா அதாவது நஜித் பிரதேசத்தில் உயாயினான்னு ஒரு ஊர் இருக்குது அந்த உயாயினான்ங்கிற ஒரு ஊரில் இமாம் அப்துல் வஹாப் என்கின்ற மாபெரும் புரட்சியாளர் பிறக்கிறார் இன்றைக்கும் மேற்கத்திய நாடுகளில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் சரி எல்லாருமே அப்துல் வஹாபுங்கிற பேரை கேட்டாவே ஒரு மாதிரியான ஒரு கலக்கம் ஒரு நடுக்கம் அந்த என்னதான் அப்படி அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அப்துல் வகாபை அவர் மரணித்து இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இருநூறு ஆண்டுகள் கழிந்து விட்ட பிறகும் இன்றைக்கும் உலகத்திலிருந்து வெளிவரக்கூடிய முக்கால்வாசி பத்திரிகைகள் அந்த வகாப் என்கின்ற பேரை எழுதும் போது அடிப்படைவாதிகள் ஆம் அடிப்படைவாதி தான் அல்லாவுடைய மார்க்கத்திலும் குரானிலும் ஹதீசிலும் முழுமையான அடிப்படைவாதி முழுமையான தீவிர பற்று கொண்டவர் இமாம் அப்துல் வஹாப் ஆயிரத்தி எழுநூத்தி மூணுல உயானால அல்லாஹ் பிறக்க செய்கிறான் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா எங்க கொண்டு போய் அல்லாஹ் விதையை விதைக்கிறான் பாருங்க ஒரு 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 முஜ்தீத உருவாக்கும் போது சாதாரண இடத்திலிருந்து அவர் வந்தார்னா அவர் வளரும் போது அவர் கேட்கக்கூடிய செய்திகள் வளர்கின்ற சூழல் கற்கின்ற கல்வி இதெல்லாம் வந்து கரெக்டாக அதுக்கு தோத அமையணுங்கிறதுக்காண்டி அப்துல் வகாப் எந்த குடும்பத்தில் பிறக்கிறாருன்னா அப்துல் வகாபுடைய பாட்டன் நீதிபதி அப்துல் வகாபின்னுடைய முப்பாட்டன் நீதிபதி அப்துல் வகாபினுடைய வாப்பா ஒரு காசி தலைமை காசி அப்துல் வகாபுடைய மாமா முஃப்தி இவர்கள் அனைவரும் சட்டத்துறை வல்லுநர்கள் அந்த குடும்பமே சட்டத்துறை வல்லுநர் குடும்பம் சட்டத்துறையில் அதுவும் குறிப்பாக இமாமா அகமது பின் ஹன்பல் அந்த ஹன்பலி மதகப்பை முழுமையாக பின்பற்றக்கூடிய அதிலே ஆய்வு செய்யக்கூடிய அதிலேயே நுணுக்கம் பெற்ற காசிகளாக இருந்தவர்கள் நீதிபதிகளாக இருந்த குடும்பத்தில் இமாம் அப்துல் வஹாப் ஆயிரத்தி எழுநூத்தி மூணுலேயே படிக்கிற பிறக்கிறார் பிறந்து கொஞ்சம் அங்கேயே அவங்க வாப்பாட்டே பாடம் பயின்று விட்டு நேரடியாக உயர்கல்வி கற்பதற்காக அவர் பாடம் படித்து வருகின்ற போதே இந்த காட்சிகள் எல்லாம் மக்கள் பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டு கிடக்கிறது அடக்க ஸ்தலங்களிலும் மரங்களிலும் மட்டைகளிலும் மக்கள் சுற்றி சுற்றி காட்சியை பார்க்கிறார் அரபு அரபுகளுடைய வரலாற்றையும் குறைசிகளுடைய வரலாற்றையும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணிலே மறு அறிமுகம் செய்யப்படுகின்ற நேரத்தில் இருந்த நிலையையும் முழுமையாக படித்து உணர்ந்த வரலாற்றை படித்து உணர்ந்த அப்துல் வகாப் அவர்கள் இமாம் அப்துல் வஹாப் அவர்கள் வரலாற்றில் பெருமானார் ரசூலுல்லா இவல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மாதிரியே குறைசிகள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் மாறி போயிருக்கிறத என்பதை நிதர்சனமாக பார்க்குறார் பார்த்துவிட்டு உயர்கல்வி படிப்பதற்காக பள்ளி படிப்பை முடித்து விட்டு உயர்கல்வி படிப்பதற்காக அந்த உயானாங்கிற அந்த ஊர்லேருந்து நேராக மதீனாக்கு வர்றார் இப்படி மதீனாக்கு வரும்போது நம்ம இன்னொருத்தர் முஜத்தீதுன்னு நம்ம பார்க்க போறோம்னு சொன்னேன் இந்தியாவில் பிறந்த ஒரு முஜத்தீது அந்த முஜத்தீதும் வர்றாரு அங்க மதினாக்கு அது பின்னால பார்ப்போம் இவர் மதினாக்கு வர்றாரு மதினால வந்து ஹதீஸ் கலையில அதிகமான உயர்கல்வி படிப்பதற்காக ஒரு ஆலிமிடம் ஒரு அறிஞரிடம் ஒரு ஆசிரியரிடம் இவர் சேர்றார் யார் இமாம் அப்துல் வகாப் வந்து மதினால வந்து சேர்றார் அந்த ஆசிரியர் யார் தெரியுமா அல்ல வரலாற்றில் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறான் பாருங்க அந்த ஆசிரியர் ஹயாத் ஹயாத் பின் சிந்தி ஹயாத்தல் சிந்தி என்று சொல்வார்கள் அந்த ஆசிரியர் யார்னா இந்தியாவில் பிறந்த இந்தியர் இந்தியாவிலேருந்து இந்த முகலாயர்களுடைய ஆட்சி தரிகட்ட ஆட்சியின் காரணமாக அவர்களை எதிர்த்து பேசியதின் காரணமாக நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்து மதினாவில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார் ஹயாத்தல் சிந்தி அந்த ஹயாத்தல் சிந்திட்ட தான் இமாம் அப்துல் அஹா போய் சேர்றாங்க பாடம் படிக்கிறதுக்கு ஹதீஸ் கலையிலே பாடம் படிக்கிறதுக்கு இப்படி பாடம் படித்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் மதீனாவில் வச்சு அவங்க அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்குது ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய அடக்கஸ்தலம் அதை பார்க்குறாங்க முக்கியமான ச சகாபாக்கள் முக்கியமான நபித்தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஜன்னத்துல் பக்கி மதீனாக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த ஜன்னத்துல் பக்கி இன்னைக்கு கிளீனாக இருக்குது அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு மேலேயும் மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு மதீனாவு மஸ்ஜிது நபவிக்கு அவர்கள் முக்கியத்துவம் வரக்கூடிய மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இல்லையோ அந்த ஜன்னத்தில் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த கபர்களுக்கு சென்று அந்த இடங்களிலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை விழா கொண்டாடும் இடமாக மாற்றியிருந்தார்கள் மதீனாவிலே நடந்துச்சு இதை பகிரங்கமாக உதுமானிய கிலாஃபத் அனுமதித்து கொண்டிருந்தது இவங்க நின்று பார்க்குறாங்க நின்று பார்த்துட்டு எல்லா காட்சியும் பார்த்துட்டு ஹதீஸ் பாட பாடத்தை படித்து முடித்து விட்டு திரும்பி உயானாக்கே வருகிறார் உயானாக்கு வரும்போது அங்கே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் இந்த உயானா வந்து வரலாற்றில் இஸ்லாமிய வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான பகுதி ரொம்ப ரொம்ப இஸ்லாமிய வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பகுதி அங்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய மோ அம்மார் என்கின்றவர் ஒரு அரசராக இருக்கிறார் இமாம் அப்துல் வகாப் வந்து சீர்திருத்த பணியிலே உடனடியாக இறங்கணும் இயற்கையிலேயே இமாம் அப்துல் வகாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே தடாலடி அடிக்கிறாள் உடச்சு தள்ளுறாள் அந்த மாதிரியான ஒரு வேகம் ஏன்னா காட்சி அந்த மாதிரி இருக்குது பள்ளிவாசலில் ஆளே கிடையாது ஒட்டு மொத்தமாக அந்த ஷிற்கு பச்சை இணை வைத்தல் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நேர ஆட்சியாளர்கிட்ட வந்து உ அம்மாட்ட சொல்கிறாங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இவ்வளவு அட்டு நடந்துட்டு இருக்குது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தடுத்த விஷயங்கள் அத்துணையும் நடந்து கொண்டிருக்கு நீங்க நீங்கள் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனையும் அவருக்கு அப்போ தான் ஆஹா எச்சரிக்கிறாங்க அல்லாவை வயந்து கொள்ளுங்கள் மரணம் எந்த சூழ்நிலையும் இருக்குது நாளைக்கு எல்லாம் அவங்களை பிடிச்சிருவான் ஒரு ஆட்சியாளர் என்கின்ற முறையில் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எச்சரித்து அவங்களுக்கு அறிவுரை சொன்ன இமாம் அப்துல் வகாபுக்கு உங்கள் அவருடைய சொந்தக்கார பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அந்த அரசர் ஒயானாவனுடைய அரசர் என்ன பண்ணுறாரு அவருடைய சொந்தக்கார பொண்ணை அப்துல் வஹாபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயே வச்சிருந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அதுக்கு என்னுடைய படைகள் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யுங்கிறார் அப்துல் வஹாபு ஃபஸ்ட்டு எதனால் போய் நேராக அரசரை பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்க பிரச்சாரம் ஆரம்பத்துல தொடக்க காலத்தில் மதினால படிச்சிட்டு இருக்கும்போதும் சரி இங்க உயானால இருக்கும்போது சரி பிரச்சாரம் பண்ணும்போது பலவிதமான நெருக்கடி ஏற்பட்டுச்சு அவங்க சாதாரணமாக ஒரு கூட்டத்துல பேசினாங்கன்னா கூட்டத்துல தகராறு எல்லா இடத்துலையும் தகராறு பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்த உடனையும் அதிகாரமிக்க ஒரு இராணுவ படையும் பின்னால் இருந்தால்தான் நம்மளுடைய பிரச்சாரத்தை வலிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதை முடிவு செய்து நேரடியாக அரசரிடம் வந்து அவர் சொன்னவுடன் அது என்னமோ இயற்கையிலே அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு அவருடைய அரசருடைய சொந்தக்கார பொண்ணையே வகாபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயே வச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட வைக்கிறாங்க பிரச்சாரத்தில் ஈடுபட வச்சு அம்மார் உத்தரவு கொடுத்த உடனே அரசர் உத்தரவு பிரச்சாரம் நீங்க எங்களுடைய படை உங்களுக்கு உதவி செய்யும் இமாம் அப்துல் வகாப் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா அவருடைய சீடர்களில எல்லாம் மாணவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் இந்த அல்பாலுங்கிற மரத்தையும் இந்த தர்ஜியாங்கிற மரத்தையும் வெட்டி சாய்த்தார்கள் முதல்ல செஞ்ச வேலை இந்த இரண்டு மரங்களையும் வெட்டி சாய்த்தார்கள் பிறகு எங்கெல்லாம் அந்த மரத்தை சுற்றி சுற்றி இந்த பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்களோ அதில் கயிறு கட்டுறதும் போர்வை போற்றுறதுமாக வந்து கொண்டிருக்கிறார்களோ அத்துணை மரத்தையும் வெட்டி சாய்க்கிறார்கள் இது அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது இமாம் அப்துல் அஹாம்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாராம் இந்த மரத்தை எல்லாம் வெட்டி விட்டாரான்னு சொன்ன ஒன்றையும் பழமைவாதிகள் அந்த மரத்தை வைத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக தங்கள் வயிற்றை கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய அப்துல் வகாபின் பின்னால் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று தருகிறார்கள் எப்படி சூழ்நிலை மாறுது பாருங்க இவர்கள் இந்த பழமைவாதிகள் அனைவரும் மன்னரிடம் சென்று முறையிடுகிறார்கள் நீங்க தவறான ஆளை கொண்டு வந்து உங்க பொண்ணை உங்கள் சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்க வச்சு இந்த வேலையை பார்க்க வச்சிருக்கிறீங்க காலங்காலமா நமக்கு எல்லா வகையான நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்த மரங்களைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறாங்க அந்த மரம் தான் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ இவர் திடீர்னு வந்த மரத்தை எல்லாம் வெட்டிட்டு அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் தான் நீங்க வணங்கணும் உங்களுடைய நேர்ச்சிகள் அனைத்தும் தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் தான் வைக்கணும் உங்களுடைய வணக்கம் உங்களுடைய வழிபாடு உங்களுடைய கவலைகள் உங்களுடைய துக்கம் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய எதுவா இருந்தாலும் சரி அல்லாஹ் அப்படிங்கிற அந்த விஷயத்த வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க போய் அவர்கிட்ட போய் சொல்றாங்க அவருக்கு அரசருக்கு என்னடா ஆஹா தேவையில்லாம ஒரு பிரச்சனையை விளக்கி வாங்கிக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் கவலையில் இருக்கிறார் இந்த நேரத்தில் முழு ஹிஜாஸையும் புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவத்தை இமாம் அப்துல் வஹாபே களத்தில் இறங்கி செய்தார் இந்த மரத்தை எல்லாம் வெட்டி முடிச்ச இமாம் அப்துல் வகாப் என்ன பண்றாங்க இன்னும் ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருந்துச்சு ஒரு முக்கியமான அடக்கஸ்தலம் ஒரு முக்கியமான அடக்க அடக்கஸ்தலம் அந்த அடக்கஸ்தலம் தான் அன்றைக்கு அந்த நஜது பகுதிகளிலே அந்த ஹிஜாஸ் பகுதிகளிலே மிக பிரபலமான இடமாக அதிகமான மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக அதன் மூலம் வர்த்தகம் பெருகி இருந்து பலர் பயனடையக்கூடிய ஒரு இடமாக முக்கிய கேந்திரமாக இருந்துச்சு இந்த உயானா வந்துட்டு வரலாற்றிலே நான் ஏற்கனவே சொன்னது இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியமான ஒரு பகுதி அங்க ஒரு முக்கியமான நபித்தோழனுடைய அடக்கஸ்தலம் இருக்கு யாருடைய அடக்கஸ்தலம் தெரியுமா ஜெயித் இப்னல் ஹத்தாப் ஹசரத் உமர் அலி தாகும் அவர்களுடைய சகோதரர் ஜெயித் இப்னல் ஹத்தாப் அவர்களுடைய அடக்கஸ்தலம் அந்த உயானாவில் இருக்குது எதுனால அங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெருமான ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வஃபாத்தான உடனேயும் ஹசரத் உமரியல் தான் ஹசரத் அபுபக்கர் சித்திகரளி எல்லா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயும் அரபு நிலப்பரப்பினுடைய பல பகுதிகளிலையும் நான் தான் அடுத்த தூதர் நான் தான் அடுத்த நபி அப்படின்னு சொல்லி பல பேர் பிரச்சனையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் நான் தான் அடுத்த தூதர் நான் தான் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சொல்லமா அவர்களுக்கு பிறகு முகமதுக்கு பிறகு நான் தான் தூதர் அவங்க என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி முசைலம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு போலி நபி ஒருத்தன் அந்த தான் பிறந்தான் அந்த உயானா தான் சொந்த ஊர் அந்த ஊர்லேருந்து முளைச்சி பெரிய பிரச்சனைய ஆரம்பித்தான் அப்போ தான் ஹசரத் அபுபக்கர் சித்திகர் அழியல்லாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு படையை அனுப்புகிறாங்க போய் அவனை வந்துட்டு முடிச்சு தள்ளுறதுக்கு அப்போ அந்த படையில் போனவங்க தான் இந்த செய்தி மின்னல் கத்தாப் அதில் உமரலீலதாக அவர்களுடைய சகோதரர் அந்த படையில் போய் முசைலமாவை முடிச்சுட்டு அந்த போரில் வந்துட்டு இவங்க ஷஹீத் யாரு யார் இபின் அல் கத்தாப் அதனால அந்த இடத்துலையே அடக்கம் பண்ணிடுறாங்க அப்படி அதனால என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல அடக்கம் பண்ணத்தினால நபித்தோழராவும் இருக்கிற காரணத்தினால முசைலமாவை ஒழித்தாருங்கிற அந்த முக்கியமான போரில் ஈடுபட்டாருங்கிற காரணத்தினால அது மிக பிரபலமான ஒரு அடக்கஸ்தலமாக மாறிப்போனது அவர்கள் காலத்துக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலராகி பாப்புலராகி அது சம்பந்தமான செய்திகளை பரப்பி விட்டு பரப்பி விட்டு மிகப்பெரிய இடமாக மாறிப்போனத்துனால அன்னைக்கு உயானால் ரொம்ப அதாவது வருவாய் தரக்கூடிய அரசுக்கு வருவாய் தரக்கூடிய அளவிற்கு மிக முக்கிய கேந்திரம் வியாபாரம் வெற்றிகரமாக மிகப்பெரிய அளவிற்கு நடக்கக்கூடிய அளவிற்கான மிக முக்கிய கேந்திரமாக அது மாறிப்போனுச்சு இந்த காட்சியை இமாம் அப்துல் வகாப் பார்த்துட்டு அரசருடைய அம்மாருடைய இராணுவத்தையும் துணக்கி கூட்டிட்டு அவர்களுடைய தோழர்களையும் ஒன்றிணைச்சிட்டு நேர அந்த இடத்துக்கு போய் ஜெயித் இபின் ஹத்தாப் அவர்களுடைய அந்த அடக்கஸ்தலத்துக்கு போய் அங்கு கட்டப்பட்டிருந்த அந்த கட்டிடங்களை தன் கையாலேயே இடித்து நொறுக்குகிறார் முதல்ல மரத்தை வெட்டும் போது பெரிய அதிர்வலையா இருந்துச்சு இப்ப நேரடியாக களத்தில் இறங்கி ஒரு அதுவும் ஒரு நபித்தோழருடைய அடக்கஸ்தலம் அப்படின்னு சொல்லி இடிச்ச உடனேயும் ஹிஜாசன் அந்த நஜது இதது எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்த குருநில மன்னர்களுக்கு எல்லாம் செய்தி போகுது போனவொன்னே பெரும் படையை திரட்டி மு அம்மா இருக்கு எச்சரிக்கை விடுறாங்க ஒன்று அப்துல் வகாபை கொலை செய்யணும் அவரை வந்துட்டு நீ மரண தண்டனை விதிக்கணும் இல்லைன்னா அவன் நாடு கடத்தணும் ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யலைன்னா உன் மீது படையெடுப்போம் என்று நெருக்கடி கொடுக்குறார்கள் இவர் பயந்து போன மோ அம்மார் என்ன பண்ணுறாரு என் மக்களை நான் பாதுகாக்கணும் அதனால நைட்டோட நைட்டாக நீங்கள் ஓடி போயிருங்க இல்லைன்னா உங்களை காலையில் உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன என்ன பண்றாங்க அப்துல் வஹா நெருக்கடி வந்து எல்லா எல்லா வகையிலும் நெருக்கடி கொடுத்த உடனேயும் அங்கிருந்து உயானால இருந்து மாறி வேற ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க முடிவுக்கு வந்து எங்க போகலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது அவர்களுடைய மாணவர்களாக இருவர் இருக்கிறார்கள் அந்த இருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரியாவினுடைய ஒரு குறுநில மன்னர் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அந்த திரியாங்கிற ஒரு பகுதி அந்த திரியாவினுடைய ஒரு குறுநில மன்னர் தான் இப்னு சவுத் இப்னு சவுதனுடைய தம்பி இரண்டு தம்பிகள் சகோதரர்கள் இருவரும் வகாவினுடைய மாணவர்கள் அதனால் இந்த சகோதரர்கள் மூலமாக வகாவிடம் பாடம் படித்து கொண்டிருந்த இப்னு சவுதனுடைய சகோதரர்கள் மூலமாக செய்திகள் இப்னு சவுதனுடைய மனைவியினுடைய காதுக்கு சென்று இருந்தது இமாம் அப்துல் வகாபை குறித்து இப்னு சௌதினுடைய மனைவி ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஷரியத்தினுடைய உண்மையான விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தார்கள் அதனால என்ன ஆச்சுன்னா இந்த ச இப்னு சௌதினுடைய சகோதரர்களே அப்துல் வகாபிடம் பாடம் படித்து கொண்டிருந்த அந்த மாணவர்களே அவங்கள அப்படியே அங்கே திடீாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க திடீராவில் போயிட்டு தங்கியிருக்கிறாங்க இப்னு சவுது வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்குறாரு அடுத்த நாள் வந்த முதல் நாள் தங்கியிருந்து விட்டு அடுத்த நாள் இருவரும் மறுநாள் இருவரும் சந்திக்கின்றார்கள் சந்திக்கின்ற போது இப்னு சவுதினுடைய மனைவி இப்னு சவுதி இரண்டு சகோதரர்கள் அவ அதாவது இமாம் அப்துல் வஹாபிடம் பாடம் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் இருவரும் அமர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலுல இப்னு சவுத் என்கின்ற ஒரு குறுநில மன்னர் திரியாவினுடைய ஆட்சியாளரும் இமாம் அப்துல் வஹாப் என்கின்ற ஒரு மார்க்க அறிஞரும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் எப்படி ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் உங்களுடைய இப்னு சவுது சொல்றாரு உங்களுடைய பிரச்சாரத்திற்கு தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற உங்களுடைய பிரச்சாரத்திற்கு தௌஹீதிலே நெருப்பை போல கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சாரத்திற்கு எங்களுடைய ராணுவம் இப்னு சவுதினுடைய ராணுவம் முழுமையாக துணை நிற்கும் அப்படின்னு இப்னு சவுது சொல்றாரு இவாம அப்துல் வகாப் என்ன சொல்றாங்க நீங்க திரியால மட்டும் ஆட்சியாளராக இருக்கிறீங்க ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தையும் அதாவது பகுதி முழுமையும் உங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு எங் எங்களால் ஆன அத்துணை உதவிகளையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அரசு நிர்வாகத்தை நீங்கள் பாருங்கள் மார்க்கம் சட்டங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் நடந்துச்சு திரியாவில் வச்சு நடந்துச்சு இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு ஏறக்குறைய இரநூறு இரநூத்தம்பது வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷம் ஆச்சு இந்த இரநூத்தம்பது வருஷமாக அந்த ஒப்பந்தம் தொடருது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலுல நடந்த அந்த ஒப்பந்தம் இப்னு சவுதனுடைய இப்னு